சினிவுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல நடிகைகள் பல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் ட்ரெஸ், இந்த போலீஸ் வேடத்தில் எந்தெந்த நடிகைகள் வந்து நடிச்சிருக்காங்க, யாருக்கு பயங்கரமாக சூட் ஆயிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் சூட் ஆயிருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ராதிகா மேம். இவங்களுக்கு ஒரு 50% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நதியா மேம். இவங்களுக்கு ஒரு 75% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குஷ்பூ மேம், இவங்களுக்கு ஒரு 60% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரோஜா மேம், இவங்களுக்கு ஒரு 70% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாளவிகா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% மட்டுமே சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அனுஷ்கா செட்டி, இவங்களுக்கு ஒரு 60% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஜல், இவங்களுக்கு ஒரு 50% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கஸ்தூரி மேம், இவங்களுக்கு ஒரு 70% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜோதிகா மேம், இவங்களுக்கு ஒரு 90% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாவனா, இவங்களுக்கு ஒரு 70% வந்து சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது அமிதா, இவங்களுக்கு ஒரு 50% தான் சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிவேதா, பெத்துராஜ், இவங்களுக்கும் ஒரு 50% தான் சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி, இவங்களுக்கு ஒரு 75% சூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட ஒரு கணிப்பு தான். உங்களுக்கு யாராருக்கு பயங்கரமாக சூட் ஆயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.